நம்மள பல பேருக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே பயங்கர அலர்ஜி ஆயிரும். இருந்தாலும் பிளஸ் டூ நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் பயங்கர மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கியிருப்போம். உதாரணத்துக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள ரெண்டை கீழே கொண்டு வருவோம், அண்ட் மேலே உள்ள ரெண்டை வந்து ஒன்னால் கழிச்சு போட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள மூணு கீழே கொண்டு வருவோம், அண்ட் மேலே உள்ள மூணு வந்து ஒன்னால் கழிச்சிட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ஏன் இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயரோட சைட் லென்த்தை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த ஸ்கொயரோட லென்த்து டிஎக்ஸ் அப்படிங்கிற அளவு அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயரோட டோட்டல் ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆன ஏரியாவை நம்ம டிஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது சேஞ்ச் ஆன ஏரியாவை இந்த மாதிரி மூணாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எக்ஸ் டிஎக்ஸ், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து எக்ஸ் டிஎக்ஸ், அண்ட் இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து டிஎக்ஸ் ஸ்கொயர். பொதுவாக இந்த டிஎக்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறனால டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஎக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா டிஒய் சீக்குவல் டு டூ எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ். ஸோ இதனால தான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படிங்கிறது வருது. சரி, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மகிட்ட ஒரு ரெண்டு மீட்டர் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயரோட ஏரியா டூ ஸ்கொயர், அதாவது ஃபோர். இப்போது இந்த ஸ்கொயரோட லென்த்தை ஒன் மீட்டர் அதிகமாக்கணும் அப்படின்னா இதோட டோட்டல் ஏரியா வந்து இப்போது த்ரீ ஸ்கொயர் ஆகிடும், அதாவது நைன். இப்போது இந்த ஸ்கொயரில் டோட்டலாக சேஞ்ச் ஆன ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ். இதையே நம்ம டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா டிஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு, டிஎக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று. ஸோ டிஒய் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்போ சேஞ்ச் இன் ஏரியா வந்து ஃபைவ் வந்தது, அதுவே டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ சேஞ்ச் இன் ஏரியா வந்து ஃபோர் வந்தது. அதாவது ஒரிஜினல் வேல்யூவோட டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூவில் வந்து 20% எரர் இருந்துச்சு. அப்போது டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தப்பான ரிசல்ட் தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படிலாம் கிடையாது. இந்த எரர் வந்ததுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎக்ஸோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு சூஸ் பண்ணனால தான். அதுவே டிஎக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 0.5 அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் சேஞ்ச் இன் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.25 வரும். அதுவே டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா வந்து 2 வரும். இப்போது எரர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 தான். அதாவது ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கு. இப்போ இந்த டிஎக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 0.001 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எரர் பர்சன்டேஜ் ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த புயல் 0.0001 செகண்ட்ஸ் கழித்து எவ்வளோ மாறி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நார்மலான மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்கொயருக்கு யூஸ் பண்ண அதே மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ஒரு கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். இந்த கியூபோட சைடை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கியூபோட வால்யூம் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இப்போது இந்த கியூபில் டிஎக்ஸுங்கிற அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதனால சேஞ்ச் ஆகிருக்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டிஒய்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டிஒயை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி தனித்தனியாக பிரித்து போட்டு அதோட வால்யூம் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். மீதி உள்ள ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதனால தான் நம்ம வந்து எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபார்ம்லாம் நம்ம டிரைவ் பண்ணுறப்போ அது எதனால உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா மார்க் எடுக்கிறக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலா வந்து நம்மளால் ரியல் டைம்லேயே அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சு படிங்க. நன்றி.